ஹாகாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கம்பேரிஷன் தான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ என்டார்க்குக்கும் SR125க்கும் உள்ள கம்பேரிஷனை தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பிஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேல தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்குதுன ஷோரூம் தஞ்சை டிவிஎஸ், அப்ரிலாவோட ஸ்ரீ சுந்தரம் மோட்டார்ஸ். இந்த ரெண்டு ஷோரூம்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெஹிக்கிள்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த கம்பேரிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, என்டார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ரீசெண்டாக லான்ச் ஆனக்கூடிய XT அப்படிங்கிற மாடல் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 2022 மாடலில் லான்ச் ஆன SR125 தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டிசைன் எப்படி இருக்குது அண்ட் டிசைனில் கொடுத்துருக்க டீட்டெயிலிங்ஸு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் வந்து ரெண்டு வெஹிக்கிள்லையும் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெய்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே எல்இடியில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரிலாவில் வந்து அந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லைட்ஸ் பார்க்குறோம். இதே என்டார்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த என்டார்க்கோட லோகோவில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் டெய்லைட்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நல்ல கிராஃபிக்ஸில் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் என்டார்க்கோட எக்ஸ்டி மாடலில் வந்து இந்த நியான் க்ரீன் கலர் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நியான் க்ரீன் வந்து இந்த எக்ஸ்டி அப்படிங்கிற மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் கிராஃபிக்ஸ் தீமே வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ஆல்சோ கிராஃபிக்ஸ் தீம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அப்படி இல்லாமல் எனக்கு இன்னொரு டிசைன் வைஸ் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட சீட் வந்து ஒரு ஸ்ப்ளிட்டபிள் சீட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம பைக்ஸ்லாம் வந்து அந்த ஸ்ப்ளிட்டபிள் சீட் வந்து பார்ப்போம். ஸோ அது மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கிறது டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஓவராலாக அந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து சூப்பரான ஒரு டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மெயின் அட்ராக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான். ஸ்கூட்டர்ஸ் அப்படினாலே ஒரு ஏஜ்டு பர்சனுக்காக முன்னாடிலாம் கொண்டு வருவாங்க, லேடிஸ் யூசேஜ்க்காக கொண்டு வருவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூட்டர், அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த ரெண்டு ஸ்கூட்டர் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பசங்க யங்ஸ்டருக்கான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ டிசைன் வந்து அப்படிப்பட்ட ஒரு டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து SR125 ஸ்கூட்டரோட டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹைட்டாக இருக்கனாலையோ என்னமோ தெரியல, ஸோ இந்த வெஹிக்கிளில் உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனாலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு என்டார்க்கோட டிசைன் வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஸோ என்டார்க்கோட டிசைனுமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ டிசைன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்து பிடிக்கும். ஸோ சப்ஜெக்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து தான் மித்த விஷயங்களுக்கு போவோம். வீல்ஸ் டயர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்டில் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் என்டார்க்கில் வந்து காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் டேம்பரோட இருக்குது. அதே மாதிரி மோனோ சாக்அப்சர் வந்து அப்ரிலாவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்ரிலாவில் வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்களோட 160 SR எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன ஆஃப் ரோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதே ஹில் ஸ்டேஷன்லாம் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி அந்த டூயல் பர்பஸ் டயர்ஸ் நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரிலா வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா சஸ்பென்ஷன் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக இதோட வீல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ என்டார்க்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 100x80 12 inches, ரியரில் வந்து 110x80 12 inches வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் அப்ரிலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரியர்லேயும் வந்து ஒரே சைஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 14 inches வந்து கொடுத்துருக்காங்க, 120x70 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே சைஸ் டயர்ஸை தான் வந்து அப்ரிலாவில் வந்து பயன்படுத்திருக்காங்க. அடுத்ததாக பிரேக்கிங் பற்றி தெரிஞ்சுப்போம். அப்ரிலாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 220mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் 140mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதே என்டார்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் 220mm ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியர் பொறுத்த வரைக்கும் 130mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸை விட இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு ஸ்கூட்டர்ஸ் தான். என்டார்க் வந்து 118 kg வெயிட் இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இதுவே அப்ரிலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 122 kg வெயிட் இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. என்டார்க்கை விட ஒரு 4 kg வந்து வெயிட் வந்து கூடுதலாக இருக்குது அப்ரிலா.
பட் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து ஹை ஸ்பீட் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்கிறது நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஆனால் அந்த பார்க்கிங்லேருந்து நகர்த்துறது கொள்றதுன்னும் போது, அதாவது மேபி நீங்கள் லேடிஸ் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கிறது நகர்த்துறதுன்ற பட்சத்தில் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கிளாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்தது அந்த வெஹிக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். ஸோ டிவிஎஸ் என்டார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கனெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்பீடோமீட்டர் செட்டப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல், ஸோ இந்த எக்ஸ்டி அப்படிங்கிற இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே வந்து நார்மல் போனீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஆரில் இருக்கக்கூடிய கிளஸ்டராக இருக்கட்டும், என்டார்க்கில் இருக்கக்கூடிய கிளஸ்டராக இருக்கட்டும், சிமிலர்லி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான கிளஸ்டர் செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரைடர் ஆப் மூலமா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் அது மூலமா நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மெயினாக அந்த எக்ஸ்டி மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளஸ்டர் பற்றி ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இதில் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சோஷியல் மீடியாவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்டர்ஸ், அதாவது ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஸோ ஸ்விக்கியோட நோட்டிஃபிகேஷன், ஸோ எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0 to 60 எவ்வளோ செகண்டில் ரீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கவும் முடியும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் அலர்ட்ஸ் எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் வசதியுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லோரும் நான் நிறைய வீடியோக்கள் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் வந்து நிறைய கொடுக்குறாங்க, பட் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா என்னன்றது தெரியல. மேபி நீங்கள் வச்சுருக்க வெஹிக்கிளில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கா, அதை யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்பீடோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு எடுக்கும்போது இந்த வெஹிக்கிள் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குது. இதே எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு, ஆர்பிஎம், கிளாக்கு, டிஸ்டன்ஸ் டு எம்டி எல்லாமே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் மைலேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக அண்ட் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராகவே ஒரு டிசைன் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்ரிலால் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா தனியாக ஒரு டிவைஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மொபைல் ஃபோனில் வெஹிக்கிள்ஸோட அனாலிட்டிக்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். வெஹிக்கிள் எங்கே போயிருக்கு கொண்டிருக்குன்றதை நம்ம அதனால் பார்க்க முடியும். ஸோ இதனால் கிளஸ்டரை வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண முடியாது. மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன் மூலமா நம்ம வெஹிக்கிள் பற்றின டீட்டெயில்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஸ்கூட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். என்டார்க்கில் வந்து 22 liter அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 5.8 liter வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் அப்ரிலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் என்டார்க்கோட கம்பேர் பண்ணும்போது அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுக்கு பின்னாடியே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது சீட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி அப்ரிலாவில் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் என்டார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீட்டுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவை ஃபியூல் ஃபில் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம கீழே இறங்கி ஃபில் பண்ணுன்ற அவசியம் கிடையாது என்டார்க் பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்ரிலாவில் நீங்கள் கீழே இறங்கி தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரிலாவோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 6 liter கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறது இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கூட இருக்கக்கூடிய மாடல் அப்படின்னா அது வந்து அப்ரிலா தான். அதுக்கப்புறம் லெக் ரூம்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை வந்து ஸ்கூட்டர்ஸில் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். பட் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து லெக் ரூம்ட்டு இருக்கக்கூடிய வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மி தான். ஏன் அப்படின்னா, ஸோ இவங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸே வந்து நார்மல் ஸ்கூட்டர்ஸ் வாங்குகிற ஆடியன்ஸ் கிடையாது அப்படிங்கிறனால அந்த லெக் ரூம்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து இந்த கேரி பேக், ஹேண்ட் பேக்லாம் மாட்டுறதுக்கான ஹூக்ஸ் வந்து அவைலபிள் அமையாது. பட் ஹைட்டாக இருக்க ஆட்களுக்கு ஏற்ற ஸ்கூட்டர் அப்படின்னா அதை வந்து இந்த வெஹிக்கிளை நான் சொல்லுவேன். ஸோ நல்லா ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஓட்டுறதுக்கு வசதியாகவே இருக்குது. மேலே காலை வச்சிங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்து தொடையில் இடிக்கவே இல்லை. ஸோ அந்த விஷயத்துலேயும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நம்ம என்டார்க்கு போடுவோம். என்டார்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் ரைடராக இருந்தாலுமே இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு 4.8 இல்லை 5 feet தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ பார்த்துருப்பீங்க சார், இப்போ அதில் நான் உட்காரும் போது எப்படி இருந்துச்சு, இதில் உட்காரும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அப்ரைடான போர்ஷன் கிடையாது. பட் ஆக்சுவலாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பார்க்குற ஸ்பீக்கர்ஸ் சீட்டிங் குஷன் எல்லாமே. ஸோ சீட்டோட குஷனிங் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க. பிளேன் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பிளேன் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிராப்ரெயில் கொடுத்துருக்காங்க, பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா
லெக் ரூம்ட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஸ்பேஸ் இருக்குதா அதை லக்கேஜ் கேரி பண்ண முடியுமா அப்படின்னு. பட் ரெண்டு ஸ்கூட்டர்லையுமே வந்து லெக் ரூம்ட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து கம்மியான ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னதுதான், இது இதை டார்கெட் பண்ணுற பீப்புள்ஸே வந்து வேறு. ஸோ இந்த ஸ்கூட்டர் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணுற பீப்புள்ஸ் வேறு அப்படிங்கிறதுனால. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து பெட்டராக இருக்குது. ஸோ என்டாக் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரைடருக்கு செட் ஆகும், அப்ரிலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டால் ரைடர்ஸ்க்கு வந்து செட் ஆகும். ஸோ அடுத்ததான் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு வருவோம். ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து 125cc கொண்ட இன்ஜின் தான். ஸோ சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐ இன்ஜின்ஸை தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ என்டார்க் வந்து அதிகபட்சமாக 9.2 PS பவர் 7000 RPM 10.5 Nm டார்க் 5500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இதுவே அப்ரிலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9.9 PS பவரை 7700 RPM இதே டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 9.7 Nm டார்க்கை வந்து 6000 RPM அச்சீவ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும், ஸ்பெக்ஸ் அடிப்படையில் என்டார்க்கோட பவர் அண்ட் டார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கம்மியான ஆர்பிஎம்லேயே வந்து அந்த பவர் அண்ட் டார்க்கை வந்து அச்சீவும் பண்ணிடுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிடுவோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா என்டார்க்கோட இன்ஜின் வந்து ரொம்பவே குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். இதே அப்ரிலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 0 to 30 அந்த 40 வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது மிட் ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட ரெஃபரன்ஸுக்கு ஒரு சின்ன 0 to 80. ஸோ வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலேயே வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ என்டார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னாலும் பிரேக்கிங் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்ரிலா வந்து ஒன்றுமே பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அந்த லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் சின்ன சின்ன ஆஃப் ரோடிங் பர்பஸ்க்குமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். மேபி டுவல் பர்பஸ் டயர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ கார்னரிங், வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி, ரைட் அண்ட் ஹேண்டிங்லாம் வந்து ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட் நான் அந்த ரைடிங் போஷரை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்ரிலா பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹைட்டாக இருக்க பர்சனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு, ஒரு பைக் ஓட்டுற ஃபீலை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் அப்ரிலாவோட ரைடிங் போஷர். என்டார்க் வந்து நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஷர் தான். பட் அப்ரிலா அளவுக்கு இல்லை என்னோட ஹைட் பொறுத்த வரைக்கும். மேபி நீங்கள் ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்டார்க். என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வெஹிக்கிள் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அப்ரிலாவில் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. என்டார்க் பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து நீங்கள் 70 to 80 வந்து க்ரூசிங் பண்ண முடியும். அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் ரெண்டு வெஹிக்கிளுமே இல்லை. ஹை ஸ்பீட் அப்படின்னு வரும்போது 100 வரைக்குமே ரெண்டு வெஹிக்கிளில் போக முடியுது. பட் அப்ரிலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 100 ரீச் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாகவே இருக்குது. அண்ட் என்டார்க்கில் அந்த 90-95 தொடும் போது பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 90 அப்புறமே வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஹெவியாக ஃபீல் ஆகுது. பட் அப்ரிலாவில் வந்து அந்த 95-100 போனாலுமே வந்து வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ரிலா வந்து ஸ்லோவாக அச்சீவ் ஆனாலுமே ஹை ஸ்பீடு க்ரூசிங் வந்து கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் என்டார்க்கோட கம்பேர் பண்ணும்போது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போதும் எனக்கு அப்ரிலாவோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்டார்க்கோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ எனக்கு வந்து கார்னர்லாம் அப்ரோச் பண்ணும்போது என்டார்க்கை விட அப்ரிலா வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்றது போல் எனக்கு பட்டுச்சு. சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான் அப்ரிலா இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன். அதை விட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா என்டார்க்கோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் சாஃப்டராக ஃபீல் ஆனிச்சு. ஆனால் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் இருக்கிறனால அப்ரிலா வந்து உங்கள் கார்னர்லாம் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு பெட்டரான ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு என்டார்க்கோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ப்ரைசிங் பற்றி தெரிஞ்சுப்போம். என்டார்க்கோட XT மாடல் வந்து இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல்னு சொல்லுவேன். அதோட அதிகபட்சமான விலை வந்து 1,05,000 எக்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே அப்ரிலாவோட டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,22,000 விலையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பான்சிவான வெஹிக்கிள் அப்படின்னா வந்து அப்ரிலா தான். ஸோ அப்ரிலா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ஸ்கூட்டராகவே தான் அவங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து 1,22,000 காஸ்ட்டில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது என்டார்க்கோட ப்ரைசிங் வந்து கம்மியாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 15,000 பக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஆன்ரோடுன்னு கணக்கு பண்ணும்போது எப்படி 20-22,000 வரைக்கும் உங்களுக்கு என்டார்க்கோட ப்ரைசிங் வந்து கம்மியாக இருக்கும். ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு பட்டது வந்து என்டார்க்.
அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேசும்போது இந்த பைக்கோட மைலேஜுமே எல்லாருமே கேட்பீங்க. ஸோ என்டார்க் வந்து சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 to 38 கொடுக்கும். அப்ரீலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஆல்சோ ஒரு 38 to 40 வரைக்குமே மைலேஜ் கொடுக்கும். ஆவரேஜாக அதாவது ஹைவே சிட்டி அப்படின்னு ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 38 to 40 வந்து நீங்கள் ரெண்டு வெஹிக்கிளுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் மைலேஜ் அப்படிங்கிறது மாறும். ஸோ இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஸோ கம்பேரிஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டீடைல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்க. அது இன்னும் உங்களுக்கு பைக் பண்ணுறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஓடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்டார்க்கில் ப்ளஸ்ஸாக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொடுக்குறது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸோ ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டரான ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ பைக்கோட வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்டார்கோட வெயிட் வந்து கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின் ஷோரூம் அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னா கூட இதோட ஷோரூம் அவைலபிலிட்டி வந்து டிவிஎஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சர்வீஸ் சப்போர்ட் கொஞ்சம் பேக்கப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ப்ரைசிங் ஆல்சோ கம்மியாக இருக்கிறது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே உங்களுக்கு எக்ஸ்ஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட டிசைன் லெவல் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ டாலான ரைடர்ஸ்க்கு ஏற்ற வகையில் இது பண்ணியிருக்காங்க. வீல் சைஸ்லாம் வந்து பெருசாகவே கொடுத்துருக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டூரிங்க்கு ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் டூயல் பர்பஸ் டயர்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் ஆஃப் ரோட் கூட ஏதாச்சும் சின்ன ஆஃப் ரோட் கூட நீங்கள் ஓட்டலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது டிசைன்லாம் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ மைனஸாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோரூம் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஷோரூம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஷோரூம் இருக்குது, சர்வீஸ் சென்டருமே இருக்குது. ஸோ தஞ்சாவூரில் இருக்கீங்க, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷோரூம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் வாங்கிக்கவும் முடியும். ஸோ மெயின் வந்து ஷோரூம் அவைலபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கினா நல்லாயிருக்கும். அதுமாதிரி ப்ரைசிங் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. பட் இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ப்ரைசிங் கூடுதலாக இருந்தாலும் டால் ரைடர்ஸ்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி டூரிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய வகையில் தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து நீங்கள் ஆப் இருக்குது அண்ட் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளஸ்டரில் பார்க்க முடியாது. உங்கள் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் டிரைவர்ஸோட அனாலிட்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.